பிளேவிடம் எஸ்சி கிரிக்கெட் Dream11 பேனுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால், Dream11 பேன் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், Dream11 பேன் அகற்றப்படுமா அப்படின்றது, அதுக்கப்புறம் 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க, அந்த சேனலோட நிலைமை என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது அப்படின்னு பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு வகையில். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்த வீடியோஸ்லாம் கமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தேன், அந்த வகையில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு சைடு பர்சனலாக நிறைய கேள்விகள் ஃபோன் பண்ணி, அதே மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெசேஜஸில் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ அமையும் அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதில் குறிப்பாக நிறைய பேர் வீடியோஸ் போட்டாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத புது இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருந்தாலும் ஓரளவுக்கு தடுமாற்றம் இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மொதல் விஷயம், Dream11 பேன் பண்ணிட்டாங்க. அது ஆப்பை பேன் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால், பே டு பிளே மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ கூட நீங்கள் ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட்லாம் விளையாண்டுட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பே டு பிளே அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். March 5 வரைக்கும் கெடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அமௌண்ட்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வின்னிங்ஸு இருந்ததுன்னா, வின்னிங்ஸை பொதுவாக வித்ட்ரா பண்ண முடியும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது, Below 200 வின்னிங்ஸ் அப்படின்ற வகையில் வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்றது முன்னாடி இருந்த ஒரு விஷயம், அதாவது பொதுவாக அப்படின்றது இருக்குது. இப்போ எக்ஸப்ஷன் அப்படின்ற வகையில் நீங்கள் வின்னிங்ஸையும் Below 200 இருந்தால் எடுக்க முடியும் ஹெல்ப் டெஸ்கோட உதவியில். ஆனால் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டாங்க, அதனால் பெருசாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ கேஷ் போனஸ் உங்களெல்லாம் எடுக்க முடியாது, அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். எனக்கு சொல்ல வந்துட்டோம் அப்படிங்கும்போது இதையும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டர். ஸோ எங்களோட கேஷ் போனஸ் எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்ஸ்லேருந்தும் எடுக்க மாதிரி இருக்காது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். குறிப்பாக Dream11 பற்றி தான் நிறைய நம்ம பேச போகிறோம், அது இல்லாமல் ஃபேண்டசி ஆப்ஸை பற்றியும் பின்னாடி பேச போகிறோம். ரைட், ஸோ Dream11 அப்படின்னு பார்க்கும்போது March 5 வரைக்கும் உங்களுக்கு கெடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய மற்ற ஆப்ஸை விட Dream11 தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம், விளையாண்டுருக்கோம் அப்படின்றது இருக்குது. கேம் டாஸ்க்கு நம்ம ப்ரொமோட் கொடுத்தோம், அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, பெருசாலாம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது வித்ட்ரா பண்ணால் மோஸ்ட்லி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேயுமே பிரச்சனை இல்லை. March 5 அப்புறம் அங்கேயுமே எடுக்க முடியுமா அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ March 5 அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஓரளவுக்கு மேக்ஸிமமாக கொடுத்துருக்க ஒரு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதனால் March 5 சொல்லிக்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ Dream11 இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்ற அந்த கேள்வி. தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொடர்ந்து 1 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதே ஒரு விஷயந்தான் இங்கேயும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக இப்போ நம்ம இது கேம் ஆஃப் ஸ்கில்லு தானே அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூமெண்ட்டாக பேசும்போதே, என்ன நான் இப்படி பண்ணிட்டாங்க, இது வந்து ஸ்கில் பேஸ்டாக, இதை போய் எப்படி கேம்பிளிங்கில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை ஹைகோர்ட் ஒத்துக்கலைன்னா தான் பிரச்சனை. ஓகே, மற்ற பக்கம்லாம் இது கேம் ஆஃப் ஸ்கில்லு அப்படிங்கிறத சொல்லி Dream11 கொண்டு வந்தாங்க. பஞ்சாப், ஹரியானா, மும்பை அப்படிங்கிறதுலலாம் ஹைகோர்ட்டில் இது வந்து சரி ஒத்துக்கலாம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாடு ஹைகோர்ட்டும் கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை ஒத்துக்குச்சு. ஸோ இது கேம் ஆஃப் ஸ்கில்லு தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அதனால் திருப்பி அப்பீல் பண்ணி அதை ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா ஒத்துக்கலைன்னா தான் இந்த ஒரு விஷயத்தை ஆர்கியூமெண்ட்டாக வைக்கணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரி சில விஷயங்களை, அதாவது தமிழ்நாடுல ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி இதை தடை பண்ணாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் வந்துட்டு இது கேம் ஆஃப் ஸ்கில்லு தான், ஆனால் பணம் வச்சு விளையாடுறதுனால இது வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு போய்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை இது பாதிக்குமோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரம்மி அதே மாதிரி சில போக்கஸ் அப்படிங்கிற வகையில் சில சூசைட்ஸ் இருந்தது, குறிப்பாக யங்ஸ்டர் சூசைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, கொஞ்சம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதுனால இது உயிரிழப்பு. அதே மாதிரி நம்ம சில பீப்புளோட
ஸ்கில் அப்படிங்கிற வகையெல்லாம் வளர்த்துக்க முடியாமல் இதுலேயே அடிக்ட் ஆகிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை ஜட்ஜஸ் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கான சரியான பதிலை கொடுக்க முடியாமல் போனதுனால ஸோ இது பேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸ்டில் அதுக்கான பதில் சரியாக இல்லை அப்படிங்கிற அளவு தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த வகையில் இது பேன் பண்ணியிருக்கிறதுனால உடனே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரியலி சாரி, ஏன்னா இருக்கிற விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ரைட், நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்காங்க, இது புதுசு கிடையாது, அதையுமே சொல்லிடுறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தினால இதனை உடனே கொண்டு வரதுக்கான வாய்ப்பில் இப்போ எலெக்ஷன் வருது. ஸோ இந்த டைமில் அப்பீல் பண்ணாலும் பெரிய அளவில் அது கேஸாக வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு கேரளாவில் ஒரு 4-5 நாள்லேயே இந்த கேஸை எடுத்தாங்க. ஒரு 2 weeks இதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க, பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அதுவுமே உண்மை தான், அது இருந்தது. ஸோ ஜனவரியில் அதை எடுத்தாங்க, ஜனவரி எண்ட்லேயே ஓரளவுக்கு இது பண்ணாங்க, அங்கே வந்துட்டு கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ரம்மிக்கே கூட நீங்கள் சில ரெகுலேஷன்ஸு கீப் அப் பண்ணி திருப்பி கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு கொஷின், ஸோ இது வந்து இந்தியாவில் எல்லா பக்கமும் தடை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமாக க்ரோயிங் மார்க்கெட் அப்படின்னே சொல்லிடலாம். இது பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டுருக்க ஒரு விஷயம். இது எந்தளவுக்கு சரி அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல, என்னை பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் சரி பல வகையில் இது அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது பயங்கரமாக வளர்ந்துட்டு வரதுனால இதோட வர டேக்ஸ் வந்து பெரிய வருவாயை கவர்மெண்ட்டுக்கு ஈட்டி தந்துட்டுருக்கு. அதனால் அவ்வளோ ஈஸியாக சென்ட்ரலில் இதை பொதுவாக தடை பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்காது. இப்போ நீட் எக்ஸாம் வச்சுக்கலாம் அது சொல்லணும்னா. ஸோ நீட் எக்ஸாமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டமாக வச்சுருக்கு, ஆனால் அவங்கவுங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிக்குது, ஸ்டில் பெரிய அளவில் ஒத்துக்கிட்டு போகிற மாதிரி தெரியல. அது மாதிரி ஒரு விஷயம்தான் இப்போ இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இந்த கேமெல்லாம் அலவுடு, ஸ்டேட் வந்து அவங்க சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து சட்டத்தை பாஸ் பண்ணி தான் இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆப்புக்கு தடையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு வேளை திருப்பி வருமோ அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து ஆப்புக்கு தடையிறதில்ல, பே டு ப்ளே அப்படிங்கிற வகையில் தடை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஸோ எந்த வகையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆலோசித்து பார்த்தா தமிழ்நாடு பீப்புளோட கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டேட் அப்படின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக மெனக்கெடலாம், Dream11 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடலாம், அவங்க ஆர்கியூமெண்ட்டாக சில விஷயங்களை வச்சு வெளியில் இதை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30-70 அந்த ரேஷியோவில் தான் சொல்லலாம். 30 வராது அப்படிங்கிற வருங்கிற மாதிரியும், 70 வராதுங்கிற மாதிரியும் ரேஷியோவில் சொல்லி முடிக்கலாம். ஸோ இதோட இது வருமா வராதாங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டுருவோம். ஸோ விளையாண்டா இதை மீறி நான் Dream11 விளையாண்டா என்ன ஆகும்? ஸோ நான் Dream11 மட்டும் பற்றி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கேன், மற்ற ஆப்ஸை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியில் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். Dream11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து விளையாண்டா எப்படி அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு பே டு ப்ளே விளையாட முடியாது. தமிழ்நாடு அக்கௌண்ட் அப்படின்ற வகையிலையோ தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் உங்களால் விளையாட முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு இருக்குது. ரைட், ஆனால் வித்ட்ரா பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம பேசினபடி தான் March 5 வரைக்கும் அது இருக்குது. ஒருவேளை நான் அக்கௌண்ட் வந்து கேரளாலேயோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ எனக்கு பக்கத்தில் அதுதான் அப்படின்னு ஒரு வேளை மூவ் பண்ணேன்னா என்னால் விளையாட முடியுமானா? ஸோ இப்போதைக்கு விளையாட முடியும். ஸோ அது லீகலாக சரி அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக லீகலாக தவறு அப்படின்றது தான். ஸோ ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட்டில் இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் எல்லாம் மாற்று இல்லை. ஸோ திடீர்னு நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்பிக்கையில் தான் விளையாண்டுருக்கேன், திடீர்னு நீங்கள் சொல்லிங்கன்னா. ஸோ இது லீகலாக தப்பு தான், விளையாடுறது விளையாடாதது உங்கள் விருப்பம், நான் அதை போய் பெருசாக தலையிட முடியாது. விளையாடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது பொதுத்தளத்தில் சொல்கிறது சரியாகவும் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பான் கார்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ரைட், அக்கௌண்ட் வந்து அதர் ஸ்டேட்லேயோ இல்லை அது இப்போ டெரிட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இது வந்து சரியாக இருக்கும் கேட்டேன் அந்த ஆப்பில் இருக்கவங்க. ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தேன் கேம் டாஸ்டே கேட்டேன், இது லீகலாக சரியான ஒரு விஷயம் கிடையாதுன்னா இது டிடிஎஸ் மாதிரி விஷயங்கள், அதை டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால்
நம்ம தமிழ்நாடு பேனை வச்சுட்டு வேறு ஸ்டேட்டோட அக்கௌண்ட் வச்சுட்டு விளையாடுறது லீகலாக சரியில்லை. முதல்ல அந்த விஷயத்தை முடிச்சுக்கோம். ரெண்டாவது, வேறு ஸ்டேட் அப்படின்ற வகையில் நம்ம வந்து பண்ணுறோம், வேறு ஸ்டேட்டில் அக்கௌண்ட்டு, அதே வேறு ஸ்டேட் பேன் கார்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ விளையாடலாமானா? ஸோ பாசிபிளி இது ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் இருக்குது, நான் அவன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறான், அதே நேரத்தில் அவனோட பேன் கார்டு தான் அதை வச்சு விளையாடலாமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா விளையாடலாம். அது தமிழ்நாட்டிலேருந்து விளையாடலாமா அப்படின்ற அந்த கேள்வி கேட்டால் ஸோ பாசிபிளி ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு தான் சொன்னால். ஸோ மார்ச் 5 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க டைம், அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ மார்ச் 5க்கு அப்புறம் இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதர் ஸ்டேட்டில் இருக்கிற உன்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு அவனோட பேனு, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பேனாகவே இருக்கணும். ஸோ தமிழ்நாடு தவிர வேறு எந்த பேன் அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி ஒரு இது இருந்ததுன்னா ஸோ விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ அதுவுமே நான் கன்ஃபார்மாக சொல்லலை, பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஜிபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு ஃபைன் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அது வந்து பாசிபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு அவர் அங்கேருந்து இங்கே அவரே விளையாண்டுட்டு இருந்தால் அங்கேருந்து இங்கே வந்தானே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே பண்ணி போட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கிறனால பாசிபிளி அந்த ஒரு விஷயம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ரைட். ஸோ நான் இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் நான் பாண்டிச்சேரியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு விளையாடலாமானா? ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா பேன் கார்டு ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேன் அப்படிங்கிற வகையில் பாசிபிளி அது கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லீகலாக கிடையாது, நீங்கள் விளையாண்டா அதில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுல அது ஓகே, நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக லீகலாக அது சரியில்லை அப்படின்றது தான். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப அதிகமாக கேட்குறது, ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றி விளையாண்டா இப்போதைக்கு விளையாட முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மார்ச் 5 வரைக்கும் தான் உங்களோட அமௌண்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது சிரமம். ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் அது வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸோ 5க்கு அப்புறம் அமௌண்ட் எடுக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ வேறு ஸ்டேட் பேங்க்குக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும், ஆனால் இந்த ஸ்டேட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வித்ட்ரா பண்ணுறது மார்ச் 5க்கு அப்புறம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ரைட். அடுத்தது மற்ற ஃபேண்டசி ஆப்ஸு. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ரூல் தான், அவங்க ஃபேண்டசி ஆப்ஸு பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரீம் 11 கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்க பிராண்டு, ஸோ அதனால் அவங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை மீதிரி விளையாண்டோம் அப்படின்னு சொன்னால் 10,000 ரூபாய் அபராதம் அப்படின்றது இருக்குது. உங்களோட அந்த டிவைசஸ் சிஸ்டமில், அதே மாதிரி மொபைலில், அந்த மாதிரி எப்படி விளையாடுறீங்க அப்படின்றதுக்கு அந்த டிவைசஸ் பறிக்கப்படும். அது மட்டும் இல்லை, 2 வருஷம் ஜெயில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்காங்க. ஸோ 10,000 அபராதம் ப்ளஸ் ஜெயில் ரெண்டுமே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கணும். ஸோ கண்டிப்பாக பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லலாம், ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லிக்கிறேன். இது வந்து விளையாடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கேம்ஸை நடத்துகிறவங்களுக்கும் பொருந்தும். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கேம்ஸ் நடத்துனாங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டாக்ஸ் வந்து முடக்கிடுவாங்க, அவங்களோட அந்த பங்கு அப்படிங்கிற வகையில் முடக்கிடுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்களும் ரொம்ப உசாராக இருப்பாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற வகையில் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது இருக்குது. சில ஆப்ஸு ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து இது வரைக்கும் இன்ஃபர்மேஷனே கொடுக்காமல் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்னா பேடிஎம், அது மூலமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் தமிழ்நாடு அக்கௌண்ட்டு கிடையாது, பேடிஎம் அக்கௌண்ட்டு, இது வந்து வேறு ஸ்டேட்டு ஒரு இடத்தோடதில் இருக்குது, இது வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அங்கே தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையிலையும் பார்க்கலாம். அதனால் பேடிஎம் மூலமாக ட்ரீம் 11 இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னால ட்ரீம் 11 இதுக்குள்ளே வராது. மற்ற ஆப்ஸ் அப்படிங்கிற வகையில் பேடிஎம் யூஸ் பண்ணி பண்ணுற ஆப்ஸு விளையாடலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அதுலேயுமே பெரிய அளவில் ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
சில ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம ஸ்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேண்டசி தமிழ்நாட்டில் தடை பண்ணியாச்சு அப்படின்றது பொதுவான உண்மை, ஆனால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஓகே. சில ஃபேண்டசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் மெயில் பண்ணி கேட்டால் கூட விளையாடலாம் அப்படின்ற அந்த பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்ட்டு மெயில் பண்ணி கேட்குறோம், அவங்க விளையாடலாம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எது வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எஸ் அப்படிங்கிற ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அந்த ஆப்புக்கு ப்ராப்ளம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நாம் அந்த ஆப்பை விளையாடலாமா அப்படின்னு சொன்னால், இப்போதைக்கு அப்படிங்கிற வகையில் விளையாடலாம் தான் அப்படின்றது சொல்லணும். ஏன்னா நாம் எந்த ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்பில் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு என்ன ஸ்டேட்டுன்னு கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பேன் கார்டும் தமிழ்நாடு தான் அப்படின்ற வகையில், உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு அப்படிங்கிற வகையில் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ அந்த ஆப்பை நீங்கள் விளையாடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக ஃபேண்டசி ஆப் அப்படிங்கிற வகையில் தமிழ்நாட்டில் தடை தான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களே எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஃபேண்டசி ஆப் வச்சு நடத்திட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம லீகலாக விளையாடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மார்ச் 5க்கு அப்புறம் என்ன மாதிரி அது தொடரும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க மேலே எப்படி வந்து கோர்ட்டு அந்த கேசஸ்லாம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது விளையாடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நடத்துகிறவங்களுக்கும் ஒரு ரூல் தான், அதையுமே நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நாம் எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் விளையாடுற பட்சத்தில் இது லீகல் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுவுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், விளையாடுறது பற்றி, தடையை பற்றி, தண்டனையை பற்றி எல்லாத்தையுமே பேசியாச்சு. அடுத்தது இந்த சேனல் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட சைடில் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி ஐபிஎல் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்கு. அந்த க்ரௌண்ட்ஸு இந்த வகையில் சில சிக்கல்லாம் இருந்துகிட்ருக்கு. அதெல்லாமே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டீமோட ப்ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் எவ்ரி மேட்சோட ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரிவ்யூ, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, நிறைய பேர்த்தோட கேள்விகள் அப்படின்ற வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், வீடியோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிலர் மனசார சொல்கிற மாதிரியும் தோணுது அப்படின்றதுனால இந்த சேனலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மூஞ்சியை காட்டி வீடியோ போடுறதா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம், அதையுமே கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் டைம் எல்லாம் குறையும், முகத்தை காட்டி நம்ம வந்து வீடியோஸ் போடும்போது அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு முயற்சியாக பண்ணி தொடர்ந்து இந்த சேனலை வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களெல்லாம் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதை பற்றினா இன்னும் அதாவது ஃபேண்டசி ஆப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப் அப்படின்ற வகையில் என்னென்ன ஆப்ஸ் வந்து இது வரைக்கும் லீகல் நோட்டீஸ் வந்து மெயில் மூலமாகவோ இல்லை வந்து மெசேஜ் மூலமாகவோ உங்களுக்கு கொடுக்கலை அப்படின்ற இதெல்லாம் இப்போதைக்கு கேட்க வேணாம். மார்ச் 5க்கு அப்புறம் அந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து லீகலாக இதெல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் மட்டுமே அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோம். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் Dream11 மாதிரி ஆப்ஸ்லாம் தடை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெகுலராக மொபைல் தொடர்ந்து அதே பார்த்துட்டு இருந்தது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கெரியர் க்ரோ அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் பெருசாக கெரியர் இல்லை மணி கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக தொடர்ந்து விளையாண்டு அதோடய ட்ரிக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்திங்கன்னா மந்த்லி நிறைய அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் கூட ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்கெல்லாம் வந்து கை உடஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சது இதெல்லாம் போச்சுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது சொல்லுமணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் நான் போய் குடி போய் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டும் பேசுகிறாங்க.
அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குங்களா, அவங்களோட ஸ்டடீஸ் போயிருமே, நான் இங்கேருந்து அங்கே போனேன், என்ன ஆகுது, இந்த மாதிரி பல மாதிரி புலம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். ட்ரீம்லெவன் பேன் பல முக்கியமான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்கில்ல நல்ல ஹையாக இருக்கிறவங்க பணம் சம்பாதிச்சாலும் இனிஷியல் ஸ்டேஜில் இன்னோசெண்டாக இருக்கிற பீப்புளோட மணியும் ஒரு பக்கம் போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இருக்கிற பட்சத்தில் விளையாடலாம், இல்லைன்னா விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோடய ஒப்பீனியன். இருந்தாலும் நம்மளோட கிரிக்கெட் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேனல் உதவுது அப்படின்றனால தொடர்ந்து இந்த சேனலை ரன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.